Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? 7 6 எடுத்துக்காட்டு 6.6 பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot thetaன்றத நிரூபிக்கணும். இதே போல இடது பக்கத்தை மட்டும் எடுப்போம். எப்போவுமே நம்ம சம் செய்யல மேக்ஸிமம் சைன் காசை தொடாமல் வச்சு இந்த காட்டு டேனு சீக்கண்டு கொசிக்கண்டு கொடுக்குறாங்களா அதை மட்டும் ஃபார்முலாவை மாற்றி சிம்பிளை பண்ணோம்னா ஈஸியாக கணக்கு. ஸோ இந்த சீக்கனை 1/cos θ எழுதிக்கணும். சீக்க தீட்டா ஃபார்ம்னா என்னது? 1/cos. கீழே ஆல்ரெடி ஒரு சைன். இப்போ இந்த காசு கீழே தானே வரும், டினாமினேட் இருக்கு. ஸோ 1/cos θ இன்ட்டு சைன் தீட்டான்னு ஆகும். ஓகே, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இதுக்கு எல்சியம் எதை எடுக்க போகிறேன்? காசையும் சைனையுமே எல்சியம் எடுக்கும். காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டாவுமே எல்சியம் எடுத்தோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒன்று வரும். மைனஸ் இங்கே ஒரு காஸ் காஸ் அடி ஆகிட்டு சைன் மேலே போய் மல்டிப்ளை ஆகி சைன் ஸ்கொயர் தீட்டணும். எல்சியம் எடுக்கிறதுலாம் தரவாக இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் டிவைட் பண்ணி மேலே இருக்கிறதா மல்டிப்ளை. ஸோ 1-sin² தீட்டா என்ன ஃபார்முலா? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஒரு காஸ் ஒரு காஸ் கேன்சல் ஆகிட்டு காஸ் பை சைன் வரும். ஸோ காஸ் பை சைன் என்ன? அது காட்டு கொடுத்துருந்தாங்களா வலது பக்கத்தில் காட்டிட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸோ இடது பக்கத்தை எடுத்தோம், வலது பக்கம் வந்துருச்சு. secant பை சைன் மைனஸ் சைன் பை காசு எடுத்து சுருக்கணும், காட்டிட்டாவை கொண்டு வரும்.